ஹை நண்ட் பா, நான் தான் விபின். பப்ஜி மொபைலில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன் யூசி பவுண்டி ரேட் அப்படின்ற ஒரு புது ஈவெண்ட் கொண்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட் மூலமாக உங்களோட லக் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு யூசியில் உங்களுக்கு வந்து M416 AWM இன்னும் ஏகப்பட்ட ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கள் அடிப்பலாம். இந்த ஈவென்ட் எல்லா சர்வருக்குமே கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட மெயின் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இஜிப்ட் சர்வரில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சர்வரில் என்னால் இந்த ஈவென்ட் வந்து பார்க்க முடியல. இதுவே என்னோட செகண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் தாய்லாந்து சர்வரில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இடத்துல என்னால் இந்த ஈவென்ட் வந்து பார்க்க முடியுது. நீங்கள் என்ன சர்வரில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, எந்தெந்த சர்வரில் இந்த ஈவென்ட் உங்களால் வந்து பார்க்க முடியுது அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாப்பப் தெரியும். அண்ட் அதில் ஒரு பாப்பப்லாம் ஒன் யூசி பவுண்டி ரைட் அப்படின்னு அந்த ஈவென்ட் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஈவென்ட் இணை தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவென்ட் வந்து போது. டோட்டலாக ஒரு 9 டேஸ்க்கான ஈவெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அதில் டீட்டெயிலாக இந்த ஈவெண்ட் பார்த்தினா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே உங்களால் வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக இதே ஒரு சிமிலர் ஈவெண்ட் பப்ஜி மொபைலில் 1 இயருக்கு முன்னாடி வந்து கொண்டிருந்தாங்க. அதே ஒரு சேம் ஈவெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இப்போ பப்ஜி மொபைலில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டில் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு லக்கி லாட்டரி மாதிரி தான். இந்த லாட்டரிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா ஒரு யூசி வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த லாட்டரி ஸ்பின் பண்ணி உங்களோட நேம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூசி ஸ்பெண்ட் பண்ணிங்களோ அந்த யூசி அந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனண்டாகவே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டோட சிம்பிளான ஒரு கான்செப்ட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு யூசி வந்து ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு 10 BP காயினும் 2 AG கரன்சியும் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமான யூசி ஸ்பெண்ட் பண்ண ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கின், 2 M4 கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா EKM, AWM, M762 இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கின்ஸ் இருக்குது. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு M4 வேணாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா M762 இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1774 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுவாங்க. நான் இப்போ வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒன் யூசி கொடுத்து நான் கிளிக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூசி ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கு ஜஸ்ட் 0.03% தான். புரியுதா? 0.03% தான் வந்துட்டு என்னோடய லக்கு. அண்ட் இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு நான் யூசி இப்போ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, நான் வந்துட்டு 100 யூசி, 200 யூசி, 300 யூசி வந்து ஸ்பெண்ட் பண்ண என்னோடய லக் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இதில் ஒரு யூசி ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்கின் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இவங்க வந்துட்டு சும்மா சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு யூசி வந்து கொடுத்தாலே உங்களோட லக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதில் ஒரு யூசி ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்கின் கிடைக்கிறதுக்கான கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் லாஸ்ட் டைமே வந்துட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் வந்துட்டு 20 யூசி, 30 யூசி வரைக்கும் வந்துட்டு ஸ்கின்லலாம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதில் கூட வந்துட்டு எனக்கு கிடைக்கல. அண்ட் இவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதில் மேக்ஸிமம் யூசி வந்துட்டு யாருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஸ்கின் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அண்டு உங்களோட அக்கௌண்ட்டில் யூசி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு யூசி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி வந்துட்டு அதிகமாக யூசியெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் எடுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ யூசி ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்களோ அவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து கிடச்சிரும். மற்றபடி நீங்கள் ஒரு யூசியில் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சத்தியமாக எனக்கு வந்துட்டு ஒன்றும் புரியலை. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். ஒரு யூசியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணது என்னோட லக் வந்து பார்த்தீங்கன்னா 0.3% அப்படின்னு வந்து காமிக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 10 BP காயினும் 2 AG கரன்சியும் இதுவே வந்துட்டு நான் அதில் இன்னும் வந்துட்டு யூசி அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏஜி கரன்சி அண்ட் பிபி காயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பவுண்டி வின்னர் அப்படின்ற அந்த ஒரு சின்ன டேப் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வின் பண்ணாங்க, ஸோ நீங்கள் வின் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களோட நேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காமிப்பாங்க. அண்ட் இதில் பிளேயர் ஐடி, சாரி பிளேயரோட நேமு அண்ட் என்ன ஸ்கின் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து காமிச்சிருக்காங்க. எவ்வளோ யூசி வந்துட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ணி கிடச்சிது அப்படின்றதே வந்து காமிச்சிருந்தா ஸோ இதில் வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஈவெண்ட்டு. அப்படி நீங்கள் இதில் வின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட மெயில் பாக்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக உங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமைச்சிருவாங்க. நான் இதெல்லாம் வந்துட்டு இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படின்றது அந்த மை ரெக்கார்ட்ஸில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதிலே வந்து உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நண்பா வந்து இந்த ஒரு சிம்பிள் தான் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. யூசி அதிகமாக இருந்துச்சுன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, எல்லாம் அப்படின்னா அப்படியே கம்மன் இருந்துக்கோங்க. ஸோ நண்பா வந்து இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பரம் பிடிச்சேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.